हाय फ्रेंड्स इनके चिकन पने पोरो अदुक्कु ओरु वेंगायम रेंडु तक्काली इंजी पूंडु पच्चै मिळगाय इदेल्लामे एडुत्तु वच्चुकोंग वेंगायम तक्काली कुट्टी कुट्टिया कट पण्णि वच्चुकोंग इंजी पूंडु पेस्ट अरच्चि वच्चुकोंग इदेल्लाम रेडी एडुत्तु वच्चिट्टु नम्म मसाला अरैक्क पोरोम अदुक्कु ओरु मीडियम सैज ओरु कडाय एडुत्तु वच्चुकोंग अदुल एण्णै एदुक्कुमे नींगा पोड वेणाम ड्रैयावे इरुक्कुम्बोदु ओरु चिन्नमन रेंडु बे लीफ अप्पुरम सोंबु सीरकम वरमिळगाय இதெல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்க போகிறீங்க. அப்புறம் அது கூட வந்து முழு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு அதில் ஆனியனை போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆனியன் போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணி மசாலா அரைச்சிருக்கிறனால ரொம்ப ஸ்பைசியாக இருக்க வேணாம். அதுக்காக ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா கலரி விட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு இப்போவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா பிடிக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் ஒரு 50% வெந்திருக்கும். வெந்துட்டதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு பெப்பர் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் நான் கலருக்காக சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி இதை மூடி போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க. அப்போ சிக்கன் ஓரளவு பாயில் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மசாலா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் கலரி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. இப்போது உங்களுக்கு சிக்கன் நல்லா ஃபுல்லாக குக் ஆகிருக்கும். சப்போஸ் அது குக் ஆகலைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் அது மேலே கொஞ்சம் மல்லித்தழை ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.